ஒரு கடையில் பிசாசு கடைக்கு ஒருத்தர் போனாரா, குழப்பம் எவ்வளவு, 25,000 ரூபா குழப்பத்துக்கு வேலை சொல்லியிருக்கானா, ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுருக்கான். பிசாசுட்ட அந்த ஆள் கேட்டான், குழப்பம் எவ்வளவு, 25,000, தரித்திரம் எவ்வளவு, 1,00,000 ரூபா, வியாதி எவ்வளவு, 10,00,000 ரூபா, கடைசியில் மனசோர்வு எவ்வளோன்னா 100 கோடி ரூபா அப்படின்னா. பிசாசு அதுக்கு வேலை என்ன சொல்லியிருக்கான், 100 கோடி. இந்த கவலையை தூக்கி ஒருத்தனுக்குள்ள போட்டாச்சுன்னா அவன் வீக் ஆயிடுவான். உங்களை வீக் ஆக்கிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த உலகத்தில் மனைவிட்ட பேசி ஜெயிச்சிட்டேன்னு சொன்ன ஏதாவது ஒரு ஆம்பளைங்க இருக்காங்களா, என் கோட்டை கலத்தி நான் தாரு முடியாது. அவங்க ரொம்ப திறமையாக பேசுவாங்க. இவனுக்கு பேச தெரியாது, இவன் பேச தெரியாதனால என்ன செஞ்சிருவான், ஆமாம் ஏன் போய் பொண்டாட்டி போய் அடிக்கணும் ஒருத்தன் கேட்டா, ரெண்டு சாத்து சாத்தினேன், வாய் ரொம்ப நீளம், பேச தெரியாது, இவன் சடான் என்ன செஞ்சிடறது, அடிச்சிடறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து, உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா, உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்று. பக்கத்தில் கையை கொடுத்தவங்கள நீங்க சுமக்க இனி தேவையில்லை, நீங்க சுமக்க இனி தேவையில்லை, உன் சுக வாழ்வு இந்நாளில் தொழிற்த்தது, உன் சுக வாழ்வு இந்நாளில் தொழிற்த்தது, குங்கமா உயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. ஒரே நபர் எலியா, உன் தலை இன்னைக்கு இருக்காது, நாளைய நேரத்துல ஒருத்தர் பயந்து கவலை, ஆண்டவரே நான் ஒருவன் மீது மீதியா இருக்கிறேன், என் முன்னோர்களை விட நான் நல்லவன் அல்ல. சூரிய செடிகளை போய் சாக போறான். சூரிய செடிங்கிறது ஒரு விஷ செடி, அதுக்கு கீழே படுத்தவன் அப்படியே தூங்கி தூங்கி செத்து போவான். சங்கீதத்தில் போட்டுக்கு சூரிய செடி அக்னினால கொளுத்த வேண்டுமா, நாங்கள் சூரை செடி நடுவே எங்கள் கிண்ணறங்களை, சூரை செடி கிடையாது வைத்து நாங்கள் பாபிலோன் தேசத்தில் ஆற்றங்கரையில் அழுதோன்னு இருக்கு. எலியா கவனிங்க, கவலை பயம் துக்கம் அப்படி ஒரு சுய பரிதாபம் ஆயிடுச்சு, அவ்வளோ வல்லமையாக இருந்தவன். இந்த இயேசுபேல கேட்டுட்டு உடஞ்சி நொறுங்கி அப்படி ஆயிட்டான். இந்த கவலை படுத்துகிற பாடு இருக்க சோர்வு, பிசாசுனுடைய மிகப்பெரிய வெளியேறு பெற்ற ஆயுதம், த காஸ்ட்லியஸ்ட் திங், த காஸ்ட்லியஸ்ட் வெப்பன் ஆஃப் த டெவில் இஸ் த டிப்ரெஷன். இந்த கடைசி நாட்களில், வருஷத்தின் கடைசியில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், கவலையை மிதிங்க, சத்தமத்தில் இயேசுபேல மிதிங்க, இயேசுபேல மிதித்து கொண்டு எகு அரண்மனைக்குள் பிரவேசி. ஐயா கவலைப்பட வைக்கிறது பிசாஸ். ஒரு கடையில் பிசாசு கடைக்கு ஒருத்தர் போனாரா, குழப்பம் எவ்வளவு, 25,000 ரூபா குழப்பத்துக்கு வேலை சொல்லியிருக்கானா, ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுருக்கான். பிசாசுட்ட அந்த ஆள் கேட்டானா, குழப்பம் எவ்வளவு, 25,000, தரித்திரம் எவ்வளவு, 1,00,000 ரூபா, வியாதி எவ்வளவு, 10,00,000 ரூபா, கடைசியில் மனசோர்வு எவ்வளோன்னா 100 கோடி ரூபா அப்படின்னாங்க. பிசாசு அதுக்கு வேலை என்ன சொல்லியிருக்கான், 100 கோடி. இந்த கவலையை தூக்கி ஒருத்தனுக்குள்ளே போட்டாச்சுன்னா அவன் வீக் ஆகிடுவான். உங்களை வீக் ஆக்கிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆடுறாராமா ஆடுறாராமா உங்களை கவலைப்பட வச்சாச்சுன்னு வைங்களேன். பிசாசு ஏன்னா பிசாசுனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. உங்களை கவலை, நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசுனுடைய என்னது கைப்பாவையா பொம்மையா ஆயிடுவீங்க, குரங்காய்க்கிருவான்.